குட் மார்னிங் சில்ட்ரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏழாவது அறிவியல் பருவம் ஒன்று அலகு ரெண்டு இசையும் இயக்கத்துல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மதிப்பீடு. மதிப்பீடுல ஒன்னாவது பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதுல நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுல எது சரியான விடையோ அதை நான் என்ன செய்ய போறேன், உங்களுக்கு டிக் பண்ண போறேன். பாருங்க, ஒன்னாவது, ஒரு பொருளானது ஆர் ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது, பாதி வட்டம் கடந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி ஈனா டு ஆர். அடுத்து ரெண்டு பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள திசைவேகம் காலம் வரைபடத்திலிருந்து அப்பொருளானது இஎன்னா கரெக்ட் ஆன்சர். சீரான முடுக்கத்தில் பொருள் இயங்குகிறது, படத்தை பார்த்து அதை நம்ம என்ன செய்யணும், டிக் பண்ணணும். மூணாவது கொஸ்டின் பாருங்க, கீழே உள்ள படங்களில் எப்படமானது இயங்கும் பொருளின் சீரான இயக்கத்தினை குறிக்கிறது. படம் நாலு படம் கொடுத்துருக்காங்க, எது கரெக்ட் ஆன்சர்னா ஆனா. அதுக்கப்புறம் நாலாவது, ஒரு சிறுவன் குடையிராட்டினத்தில் 10 மீட்டர் பர் வினாடி என்ற மாறாத வேகத்தில் சுற்றி வருகிறான், இக்கூற்றிலிருந்து நாம் அறிவது. இது எது கரெக்ட் ஆன்சர்னா ஆவன்னா பாருங்க, சிறுவனின் இயக்கம் முடுக்கப்படாத இயக்கமாகும். அதுக்கப்புறம் ஐந்தாவது, ஒரு பொருளின் சமநிலையை நாம் எவ்வாறு அதிகரிக்கலாம். இது கரெக்ட் ஆன்சர் ஆனா, ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தல். அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒன்னால் பாருங்க, இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தூரம் டேஸ் எனப்படும், இடப்பெயர்ச்சி எனப்படும். ரெண்டு, திசைவேகம் மாறுபடும் வீதம் டேஸ் ஆகும், முடுக்கம் ஆகும். மூணாவது, ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்தால் அப்பொருள் டேஸ் முடுக்கத்தினை பெற்றிருக்கிறது என்கிறோம். நாலாவது, வேகம் காலம் வரைபடத்தினை சாய்வு டேஸ் மதிப்பினை தருகிறது, வேகம் மதிப்பினை தருகிறது. ஐந்து, ஒரு பொருள் நகர்த்தப்படும் போது டேஸ் சமநிலையில் அதன் ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை, நடுநிலை. அடுத்தது பொறுத்துக பாருங்க, ஒன்னாவது இடப்பெயர்ச்சி, மூணாவது மீட்டர், ஒன்னாம் நம்பர் வந்து மீட்டர். ரெண்டாவது, வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் வந்து கீழே பாருங்க, கடைசி சீரான திசைவேகம். அடுத்தது, கப்பலின் வேகம் நாட், ஒழுங்கான பொருள்களின் ஈர்ப்பு மையம். நாலாவது, வடிவியல் மையம். ஐந்தாவது, சமநிலை அகலமான அடிப்பரப்பு. அதாவது பாருங்க, ஒன்னாவது வந்து மீட்டர், ரெண்டா மூணு நாலு ஒன்று ஐந்து ரெண்டு, இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஒப்புமை தருக. ஒன்றாவது பாருங்க, திசைவேகம் மீட்டர் பர் வினாடி, முடுக்கம் மீட்டர் பர் வினாடி ஸ்கேர். ரெண்டாவது, அளவுகோலின் நீளம் மீட்டர், வானூர்தியின் வேகம் நாட். மூணாவது, இடப்பெயர்ச்சி காலம் திசைவேகம் தொலைவு காலம் டேஸ் வேகம். அடுத்தது பாருங்க, மிகச் சுருக்கமான ரோமனட்டர் அஞ்சு பாருங்க, மிக சுருக்கமான விடையளி. கொஸ்டின் நம்பர் ஒன், சீரான இயக்கத்தில் இருக்கும் அனைத்து பொருள்களும் சீரான திசைவேகத்தை கொண்டிருக்க வேண்டியதில்லை என்று ஆசேர் கூறுகிறான், காரணம் தருக. அதுக்கு ஆன்சர் வந்து புக்கில் இல்லை, நான் வந்து எழுதியிருக்கேன் பாருங்க, இதை நீ என்ன செய்யணும், எழுதி பாராமல் படிச்சுக்கிடுங்க. ஒன்றாம் நம்பர் பாருங்க, சீரான வேகம் எப்போதுமே சீரான வேகத்தை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும், ஒருபோதும் பூஜ்ஜியமாக இருக்க முடியாது. பொருள் அதன் ஆரம்ப நிலைக்கு வரும்போது இடப்பெயர்வு பூஜ்ஜியமாகிவிடும், இடப்பெயர்ச்சி எதிர்மறையாக இருந்தால் வேகம் கூட எதிர்மறையாக இருக்கும். இதை ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, சபைரா மாறாத திசையில் மாறாத வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறாள், அவளது இயக்கத்தை தொடர்பு படுத்தி எழுதவும். இதில் வந்து சபைரா அப்படிங்கிற பேரில் இங்கே வந்து அவள் கொடுத்துருக்காங்க, இதுதான் அந்த ஆன்சர் பாருங்க. அவள்னா சபைரா, அவள் சீரான திசைவேகத்தில் சென்று கொண்டிருக்கிறாள். அடுத்தது மூணாவது கொஸ்டின், முடுக்கமானது ஒரு பொருளின் நிலை எவ்வளவு வேகத்தில் மாறுகிறது என்பதை பற்றிய தகவலை நமக்கு அளிக்கிறது என்று உன் நண்பன் கூறுகிறான், இவ்வாக்கியத்தில் உள்ள பிழைகளை கண்டறிந்து மாற்றுக. ஆன்சர் பாருங்க, முடுக்கமானது திசைவேகம் மாறும் வீதத்தை தருகிறது. அடுத்தது பாருங்க, ரோமனட்டர் ஆறு, சுருக்கமான விடையளி, பின்வரும் நிகழ்வுகளுக்கு தொலைவு காலம் வரைபடத்தினை வரையவும். ஆனால் மாறாத திசைவேகத்தில் இயங்கும் பேருந்து ஆவண்ணா, சாலையோரம் நிறுத்தப்பட்டிருக்கும் மகிழ்வுந்து, மாறாத திசைவேகத்தில் இயங்கும் பேருந்துக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி படம் வரைஞ்சிக்கணும். இது வந்து கீழே உள்ளது எக்ஸ் அச்சு, மேலே உள்ளது ஒய் அச்சு. அதில் பாருங்கள், நேரம் வந்து வினாடி,
எக்ஸ்எச்ல வந்து நேர கோஆர்டினேட் இது வந்து மாறா சாய்வு ஒய் எச்ல என்ன கொடுத்திருக்காங்க தூரம் மீட்டர் அடுத்து பாருங்க சாலையோரம் நிறுத்தப்பட்டிருக்கும் மகிழுந்து அதனுடைய வரைபடம் எப்படி இருக்கும்னா இதே மாதிரி நம்ம என்ன செய்யணும் எக்ஸ்எச் ஒய் எச் போட்டுக்கணும் அதுல வந்து நடுவுல நேர் கோடு வருது பூஜ்ய சாய்வு கீழே வந்து நேரம் வினாடி இதுல தூரம் மீட்டர் அடுத்து இது ரெண்டா கொஸ்டின் பாருங்க வேகம் மற்றும் திசை வேகம் இவற்றுக்கு இடையே உள்ள வேறுபாட்டினை கூறு வேகம் மீட்டர் பர் வினாடியில குறிக்கணும் திசை வேகம் மீட்டர் பர் வினாடி வேகம்னா என்னது இது ஓர் அலகு காலத்தில் பயணிக்கும் தூரம் ஆகும் திசை வேகம்னா இது ஓர் அலகு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட திசையில் பயணிக்கும் தூரம் ஆகும் இரண்டாவது இது ஒரு அளவுரு ஸ்கேலார் அளவாகும் இது ஒரு திசையன் அளவாகும் மூணாவது தொலைவில் உள்ள மாற்றத்தை காலத்தில் உள்ள மாற்றத்தால் வகுத்து கிடைப்பது ஆகும் திசை வேகம் பாருங்க இடப்பெயர்ச்சியில் உள்ள மாற்றத்தை காலத்தில் உள்ள மாற்றத்தால் வகுத்து கிடைப்பது ஆகும் நாலாம் நம்பர் இது பரிமாணம் மாத்திரம் கொண்டது திசை வேகம் வந்து இது பரிமாணத்தையும் திசையையும் கொண்டது அடுத்து ஐந்து இடதுபுறம் சென்றாலோ வலதுபுறம் சென்றாலோ வேகம் எப்போதும் நேர்மறையாக இருக்கும் திசை வேகமானது வலதுபுறம் சென்றால் நேர்மறையாகவும் இடதுபுறம் சென்றால் எதிர்மறையாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் ஆறாம் நம்பர் இது பரிமாணம் எந்த காரணம் கொண்டும் பூஜ்ஜியத்திற்கு சமமாகாது இதன் பரிமாணம் பூஜ்ஜியமாகிறதுக்கு வாய்ப்புண்டு அடுத்தது கொஸ்டின் நம்பர் மூணு பாருங்க சீரான முடுக்கம் என்பதை பற்றி நீவில் கருதுவது யாது ஆன்சர் பாருங்க ஒரு பொருளில் சீரான கால இடைவெளியில் காலத்தினை பொறுத்து திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம் அதிகரித்தல் அல்லது குறைதல் சீரானதாக இருப்பின் அம்முடுக்கம் சீரான முடுக்கம் எனப்படும் காலத்தை பொறுத்து ஒரு பேருந்தின் திசைவேகமானது அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது நேரம் வினாடியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து கொடுத்துருக்காங்க திசைவேகம் மீட்டர் பெர் வினாடியில் 20+20 40+20 60+20 80+20 100+20 இது நேர் முடுக்கம் அடுத்தது 100-20 80-20 60-20 40-20 20-20 இது வந்து எதிர்முடுக்கம் இங்கு பொருளின் திசை வேகமானது 20 மீட்டர் பர் வினாடி என்ற நேரத்தில் மாற்றம் அடைவதால் அதிகரித்தல் அல்லது குறைதல் இதன் முடுக்க மாற்றம் 20 மீட்டர் பர் வினாடி ஸ்கேர் ஆகும் அடுத்தது ஈர்ப்பு மையம் என்றால் என்ன பேஜ் நம்பர் 25 பேஜ் நம்பர் இருக்குது ஈர்ப்பு மையம் ஆன்சர் பாருங்க பேஜ் நம்பர் 25 எப்புள்ளியில் ஒரு பொருள் எடை முழுவதும் செயல்படுவது போல் தோன்றுகிறதோ அப்புள்ளியே அப்பொருளின் ஈர்ப்பு மையம் எனப்படும் இதுவரை நாம் என்ன செஞ்சுருக்கோம் சுருக்கமான விடைகளை மட்டும் வர என்ன செஞ்சாச்சு நம்ம பார்த்தாச்சு இந்த கிளாஸில் இதை நீங்கள் என்ன செய்யணும் நோட்டில் பாராமல் எழுதி படிச்சுக்கிடணும் புக்கிலையும் என்ன செய்யணும் நிரப்பிக்கிடணும் மீதியை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ